வணக்கம். நாம் சந்தோஷமாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? நம்மில் அனைவருமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதானே விரும்புகிறோம். ஆனால் எல்லோருக்கும் சந்தோஷம் என்பது அவர்களுக்கு நிலைத்து நிற்பதில்லை. இதற்கு காரணம் நாம் தானே. தற்போது இந்த பதிவில் நாம் சந்தோஷமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் நாம் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்காதோ, எது அழகை கொடுக்காதோ, எது நிம்மதியை கொடுக்காதோ அவற்றை விட்டு விலக வேண்டும். உங்களது மனதை ஒருநிலைப்படுத்த குறைந்தது 10 முதல் 30 நிமிடம் வரை நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை தான் யோசிக்க வேண்டும். எதிர்மறையான எண்ணங்களை விட்டு விலக வேண்டும். உங்களால் முடிந்த அளவு மட்டும் வேலை செய்யுங்கள். அளவுக்கு மீறி எதையும் செய்யாதீர்கள். உங்களது உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணிக்காக்க குறைந்தது 7 மணி நேரமாவது தூங்குங்கள். உங்களை எப்போதும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்களுக்கு தனி பாதையை அமைத்து அந்த பாதையில் வெற்றி சிறக்க முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடம் போன்றது. இங்கு வரும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களது எதிர்காலத்தை குறித்து நிறைய கனவு காணுங்கள். அது உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். கடந்த காலத்தை மறக்க முயற்சி செய்யுங்கள். அது உங்களது நிகழ்காலத்தை பாதிக்கும். ஒவ்வொரு நாளும் விடியும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.